சீரகாதி 20 ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரியல, நிஜமா எனக்கு தெரியல. இல்லை எனக்கு அப்படின்னா அது தனிப்பட்ட விதத்தில் சார், அது வந்து 96 தயாரிப்பாளர் இருந்த கடன், இது வந்து அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இருந்துச்சா தயாரிப்பாளர் தான் சந்திக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்குறாரு. நான் காலையில் கூட நான் டைரக்டர்கிட்ட பேசியிருக்கேன் நான், ஸோ அதனால் இதை பற்றி எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி பேச முடியாது. பிரச்சனை தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் உங்களுக்கு. இல்லை எனக்கு அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் இது திட்டம், இது வந்து ஒருத்தர் மேலேன்னு சொல்லக்கூடிய குறை இல்லை. இங்கே பெரிய பிரச்சனை இருக்குங்க, ஒன்று ஒன்றா இருக்குது. நீ வியாபார மண்டலத்தில் வியாபாரத்தில் வர கணக்கில் நீங்கள் இங்கே பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனை அடிச்சது வந்து ஆந்தேவதை படத்தோட இயக்குனர் தாமரா பேசினது தான். அதுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு இல்லை, அது யாருமே தீர்வு சொல்லவே முடியாது. அது என்ன தீர்வுனு தெரியல. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வாங்கின கடனை இன்னொருத்தர் மேலே தலையில் கட்டி இப்போ யார் செய்வான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்வீங்களா? உங்களை என் கடனை ஒரு 50 லட்சரூபா நீங்கள் அடைப்பீங்களா? மாட்டிங்க இல்லையா? ஆனால் ஒருத்தர் வாங்கி அடைச்சிருக்காங்க. அது ஒரு மே வந்து சொல்கிறாரு இல்லைன்னு கூட யாரும் சொல்ல மறுத்து பேசலை. அந்த மாதிரி நடக்கிற கதைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போது விஜய் சேதுபதி வந்து படம் ரிலீஸ் ஆகுது காசு கொடுத்தான் அப்படின்னு அவனை வேணால் பெருமையாக பேசினேன். பட் அது மாதிரி ஏற்படுற பிரச்சனைகள் தீர்வு என்ன? தீர்வு வந்து நான் கொடுக்குறேன், முடியுது நான் கொடுத்துட்றேன். பட் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? அது யார் பேசுவார்? அது ஒரு இடத்துல இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க இவர் தீர்த்துருவார் அவர் தீர்த்துருவார்? இல்லவே இல்லை. இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் நடக்கலைன்னு சொல்ல வரேன். அதுதான் இப்போ இல்லை இல்லை, நீங்கள் 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 பாயிண்ட் அவுட் இல்லை, நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் இல்லை. நீங்கள் வெளியேருந்து பார்க்குறீங்க, உள்ளே வந்து பார்த்தா தெரியும். நீங்கள் உள்ளே வந்து உள்ளே அனலைஸ் பண்ணுங்க, ரிப்போர்ட்டர் தானே. உள்ளே வந்து நீங்கள் உள்ளே ஒரு ஸ்டோரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியும். நீங்கள் ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்கள, அது நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வேறு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது ஏன்னு தெரியல. ஏன் இல்லை நான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்கள, அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அது ஈஸியாக தான் செஞ்சுருப்பாங்களே நேரம். அது ஈஸியாக இல்லை இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கான்ட்ரவர்சியாக எதிர்பார்க்குறீங்க பிரதர். அதில் இல்லை பிரதர், நான் வெரி நீங்கள் எனக்கு பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இருக்குங்க. நீங்கள் ஜெயிக்க விரும்புறீங்க இல்லை இல்லை, நீங்கள் பேசுறது கேட்க மாட்டீங்க. ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்கான கேள்வி, நீங்கள் அதோட அர்த்தம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்களேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிஜமாகவே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். நிஜமாக பிரச்சனை இங்கே இல்லைன்னு சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். ஐயா அதுதான் அதை தான் சொல்லுவாங்க ஐயா, நீங்கள் உள்ளே போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு ஒரு பதில் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் இங்கே கேட்குறீங்கல்ல, நீங்க அதை அனலைஸ் பண்ண வேண்டியது. அப்படி பாருங்க, முக்கியமான மேம்போக்கா பார்த்துட்டு பேசுங்க. அதனால தான் பதில் சொல்ல முடியல உங்களுக்கு. என்னால நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை ஒருத்தரால் தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். உள்ளே நிறையா பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். அது ஒரு சமயத்தில் ஒரு செகண்டில் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறது? வேறு வேறு அடிக்கிட்டே போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு. நீங்கள் வேறு எதிர்பார்க்குறீங்க, அது இல்லைன்னு சொல்ல வரேன். சீதக்காது பிரச்சனை வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு என்ன எனக்கு தெரியும் எங்கே என்னங்க இது? வண்டி வாங்குறீங்க விபத்து நடந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க. இல்லை நீங்கள் 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 திரும்ப மாட்டீங்க, எனக்கு ஃப்ரீ ஓட்டுங்க. வேறு யாரும் கேள்வி